ஹலோ மை ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமும் பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் நான் மட்டும்தான் பேச போகிறேன். அம்னி நேரமே படுத்துட்டாங்க, தம்பி பாப்பாலாம் கூட இருந்ததுனால விளையாண்ட்டு இருந்தாங்க, நேரமே படுத்துட்டாங்க. சரி, தூங்குறவங்களை நம்ம எழுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு அவங்கள எழுப்பலை. சரி, நம்ம பண்ணாமல் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம வீடியோ கேப் ஆகிட்டே இருக்குது. நிகழ்ச்சி பேரே தினமும் பேசலாம் வாங்கன்னு வச்சுட்டு நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி சரி நம்மளாவது பேசலாம் அப்படின்ட்டு வந்தோம். மற்றபடி அவங்க உள்ள வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, நான் வெளியே இருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நேச்சுரலாக இருக்கா? பின்னாடி எல்லாம் இருட்டு, வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீதி லைட் மட்டும் அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக தெரியுதுங்களா? அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. வேறு இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு டாபிக் மட்டும் பார்த்துக்கலாம். இன்னொன்று, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எண்ணெயோடு சேர்த்து தான், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், அது நடுக்காட்டுக்குள் இருந்தாலும் சரி, நடு டவுனில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் இருந்தாலும் சரி, ட்ரெயினில் இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளைய இணைக்கிறதுக்காக இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கருவியும் இந்த டெக்னாலஜியும் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வளர்ந்தது தான். அதனால் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சந்திக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு, அது அந்த கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று, இன்றைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் மொபைல் எதாக இருந்தாலும் சரி, அப்போ இந்த முதன் முதல்ல இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் ஆன்சரை கமெண்டில் பின் பண்ணி விடுறேன், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீட்டில் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அடுப்பில் தான் சமைச்சாங்க. அது நார்மலாக அவங்களால சமைக்க முடியல, ரொம்ப கஷ்டம். சிலிண்டர் அடுப்பு அப்படின்னா வேணுங்கிறது சமைச்சிடலாம், ஆனால் கரண்ட் அடுப்பில் ஒன்று ரெண்டு தான் செய்ய, ஏதோ இல்லை அப்படிங்கிறதுக்காக ஏதோ சமைச்சுக்கலாம். சரி, ஓ ரொம்ப சிரமப்படுறாங்க. அது ஊரில் வந்து சிலிண்டர் எடுத்து வச்சுட்டாங்க, அவங்க அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. சரி, நம்ம இங்கே ஏன் மறுபடியும் வெளியே வாங்கிட்டு இருக்கணும், அது போன ஃபங்க்ஷனுக்கு நோம்பிக்கு போவாங்க, எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே எதுவும் பிடிக்காமல் வாங்காமல் இருக்குது. மற்றபடி நாளைக்கு ஒரு நாள் தான், நாளானிக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று, திருப்பூரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மூணு நாளாக மழை, பகலில் இல்லை, நைட்டு மட்டும்தான், எல்லா தூங்குகிற டைமுக்கு தான் வருது. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நம்ம இந்த வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா வேலை 12 மணி நேரம், இது ஒரு 6 மணி நேரமாவது ஒர்க் பண்ணுவாங்க வேலை டைமில். இந்த நைட்டு டோட்டலாக கணக்கு பார்த்தா அந்த ஃப்ரீ டைமு இதெல்லாம் சேர்த்துனாலும் 6 மணி நேரத்துக்கு ஜாஸ்தியாகவே வரும். ஸோ வேலை 8 மணி நேரம், இது 8 மணி நேரம் வச்சுக்கலாம். ஸோ 8 to 16 மணி நேரம் இதுக்கு ஒர்க் பண்ணுறோம், மீதி 8 மணி நேரத்தில் தான் மற்ற தூங்குறது, மற்ற வேலைகள் எல்லாமே இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ 8 மணி நேரம் இதுக்கு ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து சொல்ல வந்த டாப்பிக்கை மறந்துட்டேங்க, அதாவது பகலில் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, நைட்டு மழை வருதுன்னு சொன்னேன். இந்த மழை வந்து நைட்டு இந்த என்ன மாதிரி யூடியூபர்ஸே டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ரூப் போட்டுருக்கிற பில்டிங் பிரச்சனை இல்லைங்க, இந்த மாதிரி கூலிங் சீட்டு போட்டுருக்கிறது வந்து சட சட சடன்னு கேட்குதுங்க. நேற்று வீடியோ வர்றதுக்கு அதுதான் காரணம், போட்டு மழை சடப்புட சடப்புட சடப்புடன்னு சத்தம் கேட்குது, உள்ளே பேசவும் முடியல. நின்னா பேசலாம் பேசலான்னு பார்த்தா 2 மணி ஆகி நிற்கவே இல்லை. சரி, இன்னும் இதுக்கு மேலே பேசி எடிட் பண்ணி போகிறோம்னா டைம் ஆகும், காலையில் பார்த்துக்கலாம். அப்புறம் காலையில் ரெகுலர் வேலைக்கு செஞ்சதே ஆகணும், அதையே கெடுக்க முடியாது அப்படிங்கிறனால அப்புறம் சரி அந்த வேலைக்கு அப்படியே கிளம்பிட்டோம், அது அப்படி அப்படியே லேட் ஆகி போச்சு. ஸோ மழை தான் காரணம், வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி மழை வந்தாலும் பரவாயில்ல, வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு தான். இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது எடுத்ததான், பின்னாடி இந்த மழை சத்த சட சடனே கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி பரவாயில்ல, விடுங்க, நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சிருவோம். ஒன்று இடைஞ்சல் வருது அப்படின்னா, ஒரு தடை வருதுன்னா அதை உடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுனால அதையெல்லாம் உடைச்செறிஞ்சாச்சு, இனி எல்லாம் எதுவும் பார்க்கறதில்ல, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மழையை வந்து பெருசாக எடுத்துக்காமல் இருந்துட்டோம். சரி, அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க, குழந்தைகளோட விளையாண்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டாங்க. சரி, அவங்கள எழுப்ப வேண்டாம், நம்மளே பேசிக்கலாம் அப்படின்ட்டு நானே வந்துட்டேங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து கேமரா குவாலிட்டி பத்தாதுங்க. இன்னொன்று, வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வீடியோ வராததுக்கு என்ன காரணம்னா,
நம்ம யூஸ் பண்ணுற செல்லில் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, பத்தாது. அதாவது வீடியோ குவாலிட்டியும் பத்தாது, எடிட் பண்ணுற அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரேஜும் இல்லை. அதனால் இந்த கேமரா மாற்றுற வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே மாற்றிடலாம், இன்னொரு 2-3 வாரங்கள் மீறி போனால் 1 மாதம் அடுத்த மாதத்துக்குள்ள மொபைல் மாற்றிக்கலாம். நமக்கு தேவையான குவாலிட்டி, நம்ம சேனலுக்கு எந்த குவாலிட்டி தேவையோ, எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோடு வேணுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கல இப்போதைக்கு மொபைலு. மற்றபடி இதுலேயே எடிட் பண்ணி எல்லா வேலையுமே இந்த மொபைலே செய்கிறதுனால சரியாக வரமாட்டேங்குது, ஃபுல்லாகவே ஹேங் ஆகிக்குது, நிறையா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. சரி, இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு காரணமாக சொல்லிட்டுருக்கூடாது அப்படின்னு தான் எதுவும் சொல்லலை. மேக்ஸிமம் அந்தந்த டைமுக்கு வீடியோ ஷார்ட்ஸு வந்துடும், அதுக்கு ஈஸியாக இருக்குது. பெரிய வீடியோ பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹேங் ஆகிக்குது, எடுத்து எடிட் பண்ணுறது ஆப்பெல்லாம் ரொம்பவே ஹேங் ஆகிக்குது. சரி பரவாயில்ல, இந்த 1 மாதம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டும், அடுத்த மொபைல் வாங்கினது உங்களுக்கு அப்படி தெளிவாக வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அப்புறம் மற்றபடி நிறையா இருக்குது நியூஸு, அது இதெல்லாம் நிறையா இருக்குது. சரி, அதெல்லாம் வேண்டாங்க, ரொம்ப டைம் ஆகி போச்சு. இன்றைய வீடியோவை நான் தனியாக பேசுகிறதுனால இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கும் போராக இருக்கும், என்னடா பொழுதுக்குஞ்சு அடிச்சில் இவன் மூஞ்சியே வருது, பொழுதானாலும் இவன் மூஞ்சியே வருது, எவ்வளோ நேரத்தை இவன் மூஞ்சியே பார்க்கறது, நீங்கள் சலிப்பாகிடக்கூடாது. மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்கானதெல்லாம் போக பேசிக்கலாம். இப்போதைக்கு நார்மலாக இங்கே என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லிட்டேன். அங்கே உங்களை சுற்றி முக்கியமானது நீங்கள் கவனித்தது, நீங்கள் கேட்டது ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் தட்டி விடுங்க. அது நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவிலேயே நானும் சொல்கிறேன். மற்றபடி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல, வாழ்த்துக்கள்.